இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைனான்ஸில் ஈத்தர்ஃபை அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பூலில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் டைம் நம்ம போடும் போதே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த லான்ச் பூலை பற்றி சில டவுட் கேட்டிருந்தீங்க. அதாவது இந்த லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பேன் கேக் வாங்க முடியுமா, வேறு எங்கேயாவது அவைலபிளாக இருக்குமா, இது எங்கே வாங்குறது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான பதிலுமே நான் இந்த வீடியோவில் வந்து கொடுக்குறேன். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆர் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி அண்ட் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏவோ அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் இதுக்கு முன்னாடி வந்து லான்ச் ஆயிருந்துச்சு பைனான்ஸ் லான்ச் பூலில். இதில் நிறைய பேர் நீங்களுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ பார்த்துருப்பீங்க இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்சேஞ்சஸில் $4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிருக்கு. பைனான்ஸில் $3.50 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 டோக்கன் கிடச்சிருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து கிடச்சிருக்கும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு 10 டோக்கன் அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா $30 ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய பிஎன்பி எடுத்து நீங்கள் ஸ்டேக் பண்ணுறதுனால ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்லேயே உங்களுக்கு $20-$30 அப்படின்றது கிடைக்குது. இதுவே நீங்கள் நிறைய பிஎன்பி வச்சு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, புரியுதுங்களா? அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு பிஎன்பி வந்து ஹோல்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாகவே நிறைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து பிஎன்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வாங்கி இந்த மாதிரி லான்ச் பூல் லான்ச் பேடாக வந்து வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பியோட ப்ரைஸுமே மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ ஓல்டராக இருக்கிறதுல நமக்கு ரெண்டு விதமான பெனிஃபிட் இருக்குது. ஒன்று அது மேலே வந்து ஏறும், ஒன்று இந்த மாதிரி அப்பப்போ வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் நமக்கு அலோகேஷன்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்க, இப்போ இந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ பைனான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் 49th ப்ராஜெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன ரிக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பிஎன்பி FDUSD பற்றி நம்ம பேசியிருந்திருப்போம். சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தான் ஆக்சுவலாக வந்து இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்டேக் பண்ணுவாங்க. நீங்கள் இன்னிலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இதே என்னென்ன பேரில் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா BTC, அதுக்கப்புறம் USDT, BNB, FDUSD, அப்புறம் TRY அப்படின்ற இந்த பேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க. டோக்கனோட நேம் டீடைல்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் கிட்ட வந்து வருது. இந்த லான்ச் பூலுக்காக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 20 மில்லியன் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவங்களோட ஓவரால் சப்ளைலேருந்து 2%. ஸோ இனிஷியல் சர்க்குலேஷன் சப்ளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 11.52% வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வரப்போகுது. ஸோ 115 மில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருது. அப்புறம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இந்த டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எத்தியம் தான் கேவிசி கம்பல்சரி வந்து பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேர் போஸுங்க எவ்வளோ ஹார்ட் கேப் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஆளுக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 16,666 டோக்கன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதாவது எந்த அளவுக்கு ஹையஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அந்த ஹையஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ தான் ஹையஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி FDUSD பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4,166. ஆக்சுவலாக இங்கே என்னன்னா பிஎன்பிக்கு ப்ரியாரிட்டி அதிகமாக வந்து கொடுக்குறாங்க அண்ட் டோக்கன்ஸும் அதிகமாக கிடைக்குது. FDUSD பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டியும் கம்மியான ரிவார்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. காரணம் என்னன்னா அதில் வந்து ரிஸ்க்கு கிடையாது, அது ஒரு ஸ்டேபிள் காயின். பட் பிஎன்பியில் ரிஸ்க்குமே இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் அதிகமாக கொடுக்குது. ப்ளஸ் நேட்டிவ் காயினாக பிஎன்பி பைனான்ஸுக்கு இருக்கிறது அப்படின்றதுனால அதுக்கு தான் ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ மற்றபடி நம்ம நார்மலாக பார்க்குறதாங்க இந்த ஸ்டேக்கிங் பண்ணுவோம் தெரியுமா? ஸோ எவ்ரி 24 hours ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓடிக்கிட்டே தான் இருக்கும், ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அப்பப்போ ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டோக்கனை வந்து கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய ஸ்பாட் வேலெட்டில் இது ஆட் ஆயிரும், ஆனால் ப்ரைஸ் அப்போதைக்கு வந்து காட்டாது. எப்போ எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுதோ அப்போ உடனே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து காமிச்சிடும். ஸோ எப்படி நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் வந்து நீங்கள் அப்பப்போ கிளைம் பண்ணுறீங்களா, இதை சேர்த்து வச்சுக்கிட்டே இருங்க. கடைசியாக லான்ச் ஆகிற அன்றைக்கி கரெக்டாக அந்த டைமுக்கு நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்கள். இனிஷியலாக ஒரு பம்ப்பு நடக்கும், முடிஞ்சளவுக்கு அந்த பம்பில் மேலேயே வந்து செல் பண்ண பாருங்கள். அப்படி செல் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து எடுத்துடலாம். ஸோ மொத்தமாக ஒரு நாளைக்கு மட்டுமே எவ்வளோ டோக்கன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு வந்து கொடுக்குறாங்க. இதில் பிஎன்பி வச்சிருக்கிறவங்களுக்கு 4 மில்லியனும் FDUSD வச்சிருக்கிறவங்களுக்கு 1 மில்லியனும் வந்து பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இதாங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றுமே கிடையாது, நம்மளோட பைனான்ஸ்க்குள்ளே வந்துருங்க. வந்துட்டிங்க அப்படின்னா அந்த மோர் ஆப்ஷன் இதெல்லாம் போயிட்டிங்க அப்படின்னா அந்த ஏன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து லான்ச் பேட் இந்த மாதிரி லான்ச் பூல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து உங்கள் மொபைலில் வந்து கூட்டிகிட்டு வரும். இங்கே நீங்கள் பிஎன்பி வச்சு பண்ண போகிறீங்களா இல்லை FDUSD வச்சு பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது ரெண்டுத்தில் எதுனா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக 4 days மட்டும் தான் இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது, ஓகேங்களா? ஸோ இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்னிலிருந்து நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் FDUSD ஸ்டேக் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பில்லியனுக்கும் மேலே வந்து ஸ்டேக் பண்ணியிருக்காங்க. பிஎன்பியில் ஸ்டேக் பண்ணவங்க 17 மில்லியன் பிஎன்பி வந்து ஸ்டேக் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பிஎன்பிக்கு தான் ப்ரியாரிட்டி ரொம்ப அதிகமாக, பீப்புள்ஸே கொடுக்குறாங்க. முடிஞ்சால் பிஎன்பிலையும் பண்ணுங்கள். நீங்கள் ரிஸ்க்கே வேணாம், எனக்கு ரிஸ்கே இருக்கக்கூடாது நினைக்கிறவங்க FDUSD பண்ணுங்கள். அதாவது புதுசாக பண்ணுறவங்க கூட FDUSD பண்ணலாம். பிஎன்பியில் பண்ணுறவங்க ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்களாம் இருந்தாங்கன்னா பெஸ்ட்டு. புதுசாக இதுக்காக வாங்குறீங்க நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் பண்ணலாம். பட் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி பிளானில் இருந்தீங்கன்னா பண்ணுங்கள். இல்லைனா சில டிஃப்ரென்ஸ் இருக்கும், ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு அது ஓகேனா நீங்கள் வந்து பண்ணலாம். ஏன்னா கடைசியாக இந்த டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பிஎன்பி வந்து விழும் கீழே, சரிங்களா? அது மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப பெருசாலாம் விழாது. 20-30 டாலர் இப்படி வந்து இறங்கும், அவ்வளோதான்.
இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும். லாஸ்ட் டைமே நான் சொல்லியிருந்தேன், அதாவது மினிமம் பிஎன்பி வந்து பார்த்திங்கன்னா 0.1 BNB வந்து தேவைப்படும். எஃப்டி யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 40 நினைக்கிறேன், 40க்கு மேலே வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்ட் தெரியல. பட் பிஎன்பி பொறுத்த வரைக்கும் 0.1 அப்படின்றது கன்ஃபார்ம். நார்மலாக அதே தாங்க, வந்துட்டு இங்கே ஸ்டேக் கொடுக்க போகிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் ஃபுல்லாக எடுக்க போகிறீங்க, மினிமம் 0.1 கொடுத்துட்டு ஸ்டேக் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்டேக் ஆகிடும். எவ்ரி 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே ரிவார்டு வந்து கிளைம் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பெர் டேக்கு ஒன்ஸ் வந்து கூட நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். ஸோ இது லான்ச் ஆச்சுன்னா இதில் ப்ரைஸ் எவ்வளோ வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு டாலர்லேருந்து $1 இந்த ரேஞ்சுக்குள்ளே இதோட ப்ரைஸ் வரலாம், இல்லைனா 0.5 மினிமம், இது 0.5 மேலே கம்பல்சரி அது போயிடும். ஆனால் 1-2 டாலருக்குள்ளே இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் லான்ச் ஆகும் போது. சரி, இப்போ லாஸ்ட்டாக சில கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, ஏன்னா ப்ரோ இப்போ பைனான்ஸ் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதனால் வாங்க முடியாதா, வேறு எங்கேயும் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே உங்களுக்கு வந்து கிடைக்காது, இது ப்ரைவேட் சேல் மட்டும் மேபி நடந்திருக்கும், முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பண்ணி முடிச்சிருப்பாங்க, இப்போ நம்மளால் போயெல்லாம் வாங்க முடியாது, அதில் நம்மளாலையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பேன்கேக்ஸ் பேப்பில் இருக்குது யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்காதீங்க. ஏன்னா எனக்கு நிறைய பேர் டேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, இந்த டோக்கன் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ட்விட்டரில் டேக் பண்ணிட்டே வரீங்க, நானும் பார்க்குறேன். ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேம் ப்ராஜெக்ட்ஸ், சேம் இதோட நேமில் இதோட லோகோ வச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லான்ச் ஆகுது, இதை ஒரிஜினல் நினச்சி நிறைய பேர் வாங்கிடுறாங்க, கடைசி நேரத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திடுறாங்க, காசெல்லாம் வெளில எடுத்துடுறாங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, இது வந்து பைனான்ஸில் மட்டும்தான் வரும், வேறு எங்கேயுமே வராது இப்போதைக்கு, எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சிலுமே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீசேல் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட நம்பாதீங்க, ஏன்னா எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க, டேரெக்டாக பைனான்ஸில் தான் ஃபஸ்ட்டு லான்ச் பொருள் வருது, இங்கே தான் ரிவார்டாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்ததுக்கப்புறம் வாங்கலாமா பை பண்ணலாமா அப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது ரிஸ்க் இருக்குது, அந்த நேரத்தில் ஹெவியான செல் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ப்ரைவேட் செல் வாங்கினவங்களாம் இருப்பாங்க, அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணணும், இந்த மாதிரி டீம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஸோ அந்த டைமில் வாங்கக்கூடாது, ஒரு 15-20 நாள் கழித்து நல்லா கீழே இறங்கினதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு 2-3 க்ரீன் கேண்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வேணால் கொஞ்சமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைங்க, பெரிய அளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார், பாய்.